மகன் தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க. மகாபாரதத்தை பத்தி நம்ம சிந்திச்சுட்டு வரோம். பாஞ்சாலிய பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பாஞ்சாலி கொதித்து இருந்தால் துச்சாதனுக்கும் துரியோதனுக்கும் சாபத்தை அள்ளி வீசினால் கூந்தலை அவிழ்த்து விட்டாள். துச்சாதனனின் தொடையை பிளந்து அந்த இரத்தத்தை தடவியை நான் கூந்தலை முடிப்பேன் என்று பலவாறாக சாபங்களை அள்ளி வீசினான். பாண்டவர்கள் வனம் செல்ல புறப்பட்டார்கள். நகர வீதிகளை வந்து ரொம்ப ஜன நெருக்கடியும் நடக்க இல்லாம மாளிகைகளும் தேவாலயங்களும் கோபுரங்க மரங்கள் எல்லாம் ஜனங்க ஏறி உக்காந்து பாண்டவர்களை பாக்குறாங்க. ஸ்திரீகள்லாம் என்ன பண்றாங்க, உப்பரிகைகளையும் பலகனி வழியாகவும் பால்கனி வழியாகவும் பாக்குறாங்க. குடையுடனும் வாத்தியத்தோடு பவனி செல்ல வேண்டிய தர்மபுத்திரன் மர உரியும் தோளுமா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, உடுத்திட்டு இருக்கு. கால்நடையாக வனம் சென்றதை பார்த்து நகரத்து ஜனங்கள் எல்லாம் கண்ணில் அழுகையா வந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு கண்ணி பெருகியது. திருதராஷ்டிரன் வந்து விதுரனுக்கு சொல்லி இந்த மாதிரி சொல்லி அனுப்புறான். விதுரா, பாண்டு புத்திரர்களும் திரௌபதியும் எப்படி செல்றாங்க, கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள இயலாத எனக்கு வந்து நீதான் அவங்க எப்படி போறாங்கன்றத சொல்லணும் அப்படின்றான். திருதராஷ்டிரன் எல்லாத்துக்கும் காரணமா இருந்துட்டு அவன் அந்த காட்சியை என்னால பார்க்க முடியாது, எனக்கு அது விவரின. குந்தி புத்திரனான யுதிஷ்டன் துணியினால முகத்தை வந்து மூடிக்கிட்டு போறான். பீமன் தன் கைக்கீரண்டுகளையுமே பார்த்துக்கிட்டே தலை குனிஞ்சு போறான். அர்ஜுனன் மணலை எடுத்து தூவிக்கொண்டே போறான். நகுல சகாதேவர்கள் உடல் எல்லாம் புழுதி பூச்சி கொண்டு தன்னுடைய சகோதரன் பின்னாடியே நடந்து போறாங்க. திரௌபதி விரிந்த கூந்தலினால் முகம் முழுவதும் மூடிக்கிறான். கண்ணீர் சொரிந்து கொண்டு தர்மபுத்திரன் பின்னாடியே செல்றான். புரோகிதியர் தௌமியர் யமனை பற்றி சாமகீத ஸ்வரத்தோடு பாடிக்கொண்டே போறாரு அப்படின்னு விதுரன் வந்து விவரிக்கிறான் திருதராஷ்டிரன் கிட்ட. இதை கேட்ட திருதராஷ்டனுக்கு முன்னை விட ரொம்ப அதிகமும் பயமும் கவலையும் உண்டாச்சு. ஏன்னா தன் மக்கள் வந்து அதர்ம வழியில போய் சாபத்தையும் பாவத்தையும் அள்ளி கொண்டிருக்காங்க அப்படின்னு கவலையும், நகரத்துல இருக்க ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு வினவுறான். மகாராஜாவே, எல்லா வர்ணத்தாரும் நம்ம இகழ்ந்து சொற்கணும் சார் சொல்ல, நான் எப்படி பேசுறாங்க தெரியுமா, நான் சொல்றேன் பாருங்க கேளும். நம்முடைய நாயகர்கள் ஊரை விட்டு போகின்றனே, கௌரவ வம்சத்திற்கு பெரியோர்கள் எல்லாம் அறிவடையாத பாலர்களை போல நடந்து கொண்டார்களே, சீச்சி, இது என்ன ஒரு துராசை. பாண்டு புத்திரர்களை திருதராஷ்டிரன் காட்டுக்கு அனுப்பினான். இந்த நகரத்து ஜனங்கள் எல்லாம் நம்மை ஏசுகிறார்கள். ஆகாயத்தில் மேகம் இல்லாமல் மின்னல்கள் உண்டாயின, பூமி கூட நடுங்கிற்று. இதை போன்று வேறு வேறு கெட்ட சகுனங்கள் எல்லாம் தோன்றின. இவ்வாறு திருதராஷ்டிரனும் விதுரனும் பேசிக் கொண்டிருக்கும் போது நாரத முனி அங்கு திடீரென பிரவேசிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு 14 வருஷத்தில் துரியோதனன் செய்த பிழையினால் கௌரவர்கள் அழிய போகிறார்கள் என்று துருதராஷ்டிரனுக்கு சொல்லிவிட்டு தேவ ரிஷியான நாரதர் மறைகிறார். துரியோதனனும் அவன் சகாக்களும் பயமடைந்து துரோணர் கிட்ட போறாங்க. ஆச்சாரியாரே, ராஜ்யம் எல்லாம் உமது, நீரே தஞ்சம், எங்களை கைவிடலாகாதுன்னு துரோணாச்சாரியாரன்னு சொல்றாங்க. அதை கோட்ட துரோணர், பாண்டவர்கள் வந்து தேவர்களோட அம்சம், அவர்களை யாராலையும் வெல்ல முடியாது, இது அறிவருடையோரின் அபிப்பிராயம், எங்களை போன்றவோட அபிப்பிராயம். இதை நான் அறிந்திருந்தாலும் என்னை சரணடைந்த உங்களை நான் வந்து இப்படியே நான் விட்டுட்டு போக முடியாது. உங்களுக்கு என்னாலான உதவிய முழு மனசோட நான் செய்யறேன், அன்போடு செய்வேன். ஆயினும் எல்லாத்த விட விதி வந்து மிகவும் வலிமுடையது. பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து கோபத்தோடு திரும்பி வருவார்கள். துருபதன் மேல் எனக்கு உண்டான கோபத்திற்காக நான் அவனை ராஜ்யத்திலிருந்து தள்ளி அவமானப்படுத்திருக்கேன். என்னை கொல்லுவதற்காகவே ஒரு புத்திரனை வேண்டி யாகம் செய்து திருஷ்டுதம்யனை பெற்றிருக்கிறான். அவன் பாண்டவர்களுக்கும் நெருங்கிய உறவு, ஏன்னா திரௌபதியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான் இல்லையா. பாண்டவர்களும் சிநேகமும் சம்பந்தமும் விதிவசப்பட்டு ஏற்பட்டிருப்பதாக உலகத்தோடு எல்லாமே பேசி வருகிறார்கள். நீங்கள் செய்து வந்த காரியங்கள் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே உண்மையாகவே இருக்கிறது. உங்களுக்கு நான் கிட்டி வருகிறது. உங்களுடைய நன்மையை செய்து கொள்ளுங்கள், பெரிய யாகங்களை செய்யுங்க,
சுகங்களை அனுபவித்து விடுங்க, தானங்களை கொடுங்க. 14ஆம் வருஷத்துல ஆபத்து வரப்போகிறது துரியோதனா, ஆபத்து வரப்போகிறது. தர்மபுத்திரனோடு நீ சமாதானம் செய்து கொள், நான் சொல்வதை கேள், பிறகு உன் இஷ்டம் போல நீ நடந்து கொள் அப்படின்றாரு துரோணாச்சாரியா. துரோணருடைய உபதேசம் வந்து துரியோதனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பூபதியே, ஏன் துயரப்படுகிறேள் என்று ஒரு நாள் திருதராஷ்டிரன வந்து சந்திரியன் கேட்டான். பாண்டவர்களை பகை செய்து கொண்ட பிறகு துயரம் இல்லை இல்லாமல் வேறு ஏது அப்படின்றான் கண்ணில்லாத அரசன். சஞ்சயன், நீ சொல்வது உண்மை, கெட்டு போக வேண்டியவனுடைய மதி என்ன ஆகுதுன்னா அழிந்து போகிறது. நல்லவை எல்லாம் தீயவை போலவும் தீயவை எல்லாம் நல்லவை போலவும் தான் அவனுக்கு தோன்றும். காலமானது தானே நேரடியாக ஒரு தடியை எடுத்து மனிதன் தலையை உடைப்பதில்லை. காரிய காரியங்களுக்கு மாறாக அவனையே செய்ய செய்து மனிதனை பள்ளத்துல கொண்டு போய் விடுது. உம்முடைய பிள்ளைகள் பாஞ்சாலியை அவமானப்படுத்தினை தாங்கள் நாசத்தை தாங்களே தேடிக்கொண்டார்கள். அறிவாளியான விதுரன் தர்மத்துக்கும் ராஜநீதிக்கும் ஒத்த ஒரு சொல்லை சொன்னான். நான் அதை கேட்கவில்லை. மூட மகனுடைய விருப்பத்தை அனுசரித்தோம், நாம் அனைவரும் ஏமாறந்தோம்னு கவலைப்படுறான் கண்ணில்லாத அரசன் திருதராஷ்டன். அடிக்கொரு தரம் விதுரன் திருதராஷ்டனை வற்புறுத்துவான். உம்முடைய மகன் பெரும் பாவம் செய்தான், தர்மபுத்திரன் பஞ்சிக்கப்பட்டார்கள். உன்னுடைய குமாரர்கள் கெட்ட வழியிலிருந்து திருப்பது அவன் திருத்துறது உன் கடமை அல்லவா? உம்மால் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை பாண்டு புத்திரர்களை மீண்டும் அடைந்து அனுபவிக்கவாது நீ ஏற்பாடு செய், இதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றார். பண்ண யுதிஷ்டிரனை வந்து தர்ம வந்து மறுபடியும் வர சொல்லி, வனத்திலிருந்து திருமணத்தை திரும்பி வர சொல்லி சமாதானப்படுத்தி, துரியோதன் உன்னுடைய ஆலோசனையை கேட்க விட்டால் அவனை நீ அடக்கணும் அப்படின்னு விதுரன் பல தடவை துருதராஷ்டிரனுக்கு சொன்னான். ஆனா முதலில் இவ்வாறு சொல்லும் போதெல்லாம் சும்மா கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த கண்ணில்லாத அரசன். விதுரனுடைய அறிவு மேலானது என்றும் துருதராஷ்டிரனுக்கு அவனிடம் பூரண மதிப்பு. ஆனா என்ன, ஒருத்தர் வந்து ஒரு பேச்ச சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கேட்கக்கூடியவங்க நல்ல அறிவு படைத்தவங்க, விதியை வெல்லும் ஆற்றல் இருந்தவங்க நான்தா அந்த பேச்ச வந்து மதிப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், பூரண மதிப்பு இருந்தா போதிலும் வர வர பொறுமை இருந்தான். ஒரு நாள், விதுரனே, நீ எப்போதும் பாண்டவர்களுக்கு தான் சாதகமா பேசுற, என் மக்களை பத்தி விரோதமாகத்தான் நீ பேச, நீ தான் எனக்கு சத்துரு போல எனக்கு தோன்றது, எனக்கு எரிச்சலாக வருகிறது. எங்கள் நன்மையை வந்து நீ கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. துரியோதனின் என் தேகத்திலிருந்து உண்டானவன், அவனை எவ்வாறு நான் விட்டு விட முடியும்? நியாயம் இல்லாமலும் இயற்கைக்கு விரோதமாக யோசனை சொல்வதில் என்ன பயன் இருக்கு சொல்லு. இனி நான் உன்னை நம்ப முடியாது. நீ எனக்கு இனி வேண்டியதில்லை. உனக்கு இஷ்டமானால் பாண்டவர்கள் இதுக்கூடமும் நீ போகலாம் என்று கோபமாக சொல்லிவிட்டு, விதுரனுடைய மறுமொழிக்கு கூட காத்திராமல் திருதராஷ்டிரன் வந்து அந்த புறம் சென்று விட்டான். இவ்வாறு சொல்லப்பட்ட விதுரன் என்ன சொல்றான், இனி இந்த குலம் நாசமே என தீர்மானித்து கொண்டு வேக வேகமாக குதிரைகளை பூட்டி ரதத்தில் ஏறி பாண்டவர்கள் இருக்கிற வனத்திற்கு சென்றான். விதுரன் நகரத்தை விட்டு போனதும் திருதராஷ்டன் கவலையோட பார்க்க நினைக்கிறான், ஐயோ என்ன செய்வேன் நானு, பாண்டவர்களுடைய பலம் இன்னும் அதிகரிச்சுட்டே போதே, நான் ஏன் விதுரனை துரத்துன, அது பெரும் தவறு என நினைத்து சஞ்சயனை கூப்பிட்டு, என் பிரிய சகோதரன் விதுரனை தகாத சொல் சொல்லி ஏசிட்டேன், அவனை கோபம் கொண்டு வனம் சென்று விட்டான், நீ உடனே போய் விதுரனை கண்டுபிடித்து சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வரியா அப்படின்னு கேக்குறார். சஞ்சயன் விரைவாக சென்று வனத்தில் பாண்டவர்கள் இருந்த ஆசிரமத்தை அடைந்தான். பாண்டவர்கள் மான் தோல் உடுத்தி ரிஷிகளோடு இருப்பதை கண்டான். அவ்விடம் விதுரன் இருப்பதையும் கண்டான். தான் செய்த குற்றத்திற்கு திருதராஷ்டிரன் பச்சாதாபப்படுவதையும் கவலைப்படுறான், மன்னிச்சிரு அப்படின்றான். நீ திரும்பாமற் போனால் திருதராஷ்டிரன் உயிர் நீப்பான், சீக்கிரம் பாண்டவர்களோடு விடை பெற்று கொண்டு அரச சபைக்கு வந்து சேர்வீராக என்று வணக்கமாக சந்திரயன் சொல்றான். அதை சேதியை கேட்டு விதுரன் யுதிஷ்டிரா கிட்ட விடை பெற்று கொண்டு அஸ்தினாபுரம் போறான். விதுரன் யுதராஷ்டிரம் விதுரனை கட்டி தழுவி, குற்றமற்றவனே, நான் தவறு செய்து விட்டேன். என்னால் அவசரத்துல நான் சொல்லப்பட்ட இந்த பேச்சை நீ பொறுத்தரல வேண்டும் அப்படின்னு அழுக்குறளோட சொல்றான். ஒரு நாள் மைத்ரேய ரிஷி திருதராஷ்டிரன் சபைக்கு வர்றாரு. அரசன் ரிஷியை வணங்கி வரவேற்றான். அப்ப திருதராஷ்டிரன் அந்த முனிவர் மைத்ரேய முனிவர் ரிஷி கிட்ட சொல்றான், பகவானே, வீரர்கள் எனக்கு பிரியமான மக்களான பாண்டவர்கள்லாம்
குருஜான் குளத்துல பாத்தீங்களே நலமாக இருக்கிறாங்களா? எங்களுடைய குலத்தோட சிநேகம் வந்து குறையாம இருக்குமா? அவங்க என்ன பதில் அளிக்கிறாங்க அப்படின்னு முனிவரை கேக்குறோம். அதுக்கு மைத்ரேயர், காமியக வனத்தில் தற்செயலாகத்தான் அந்த புத்திரர்களாம் பார்த்த வனத்தில் உள்ள ரிஷிகளும் அவரை பார்க்க வந்திருந்தார்கள். அப்போது அஸ்தினாபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் கேட்டேன், அதனால் தான் நான் இவ்விடம் வந்தேன். நீரும் பீஷ்மரும் உயிரோடு இருக்கும் போது இவ்வாறு நடந்தது யோக்கியம் அன்று அப்படின்னு கோபமா சொல்றாரு. பிறகு மைத்ரேயர் சபையில் இருக்கும் துரியோதனை பார்த்து, ராஜகுமாரனே உனக்கு நன்மை சொல்கிறேன், பாண்டவர்களை மோசம் செய்ய பார்க்காதே, அவர்கள் சூரர்கள், கிருஷ்ணனுக்கும் துருபதனுக்கும் பந்துக்கள், அவர்களை விரோதம் செய்து கொள்ள வேண்டாம், சமாதானமாக போ அப்படின்னு ரிஷி வந்து அறிவுரை கூறுகிறாரு. இவ்வாறு ரிஷி சொன்னதும் பிடிவாதக்காரன மூடனமான துரியோதன் கேட்பானா, விதி யார விட்டது? தன் தொடையை கையால் தட்டி புன்னகை புரிந்து பூமியை காலா கீறி கொண்டு ஒன்றும் செல்லாமல் சட்டை செய்யாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான் துரியோதனன். மைத்ரேயர் கோபம் கொண்டு துரியோதனை பார்த்து, இந்த கர்வத்தின் பயங்கரமான பலனை நிச்சயமாக அடைவாய் நீ. பீமனுடைய கதையால் உன் துடை பிளக்கப்பட்டு யுத்தத்தில் நீ மாழ்வாய் என்றான் ருத்ராஷ்டன். என்ன பண்றான், துள்ளி குதித்து ரிஷியின் காலில் விழுந்த, பகவானே சபிக்காதீங்க என் மகனை, சபிக்காதீங்கன்னு கதறான். மைத்ரேயர் சொல்றார், அரசனே உன் புத்திரன் சமாதானம் அடைந்தால் என் சாபத்தினால பயன் உண்டாகாது, இல்லாவிடில் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு சபையில் இருந்து வெளியேறுகிறார் மைத்ரேயர். மகாபாரதம் புராண கதை அப்படின்னா கூட தற்காலத்துல கூட பெரிய பதவியில இருப்பவங்க கூட சாதாரண உலக வாழ்க்கையில் இருப்பவர்களை எண்ணங்கள் சில டைம் தூண்டும். அப்போது இந்த மாதிரி அத்தியாயத்தை நம்ம படிக்கும் போது அந்த மாதிரி சில தவறுகளை நாம் செய்யாம தடுக்க முடியும். இந்த மாதிரி பிழையில இருந்து நம்ம தப்பிக்கலாம். கண்கள்ல கண்ணீர் பெருக விருதராசன் நிற்கிறான். சிசுபாலனை கிருஷ்ணர் கொன்று விட்டான்ற செய்தி அவனுடைய நண்பனான சால்வனுக்கு எட்டியது. அவன் ரொம்ப கோபம் கொண்டு பெரும் படைய கூட்டிட்டு வந்து துவாரகைய முற்றுகி விட்டான். அப்போது கிருஷ்ணன் இன்னும் வந்து அவரை நகரத்துக்கு திரும்பவே இல்லை. கிருஷ்ணன் இல்லாத சமயத்துல துவாரகை உக்ரசேனன் தான் காவல் காத்துட்டு வந்தான். பாரதத்துல முற்றுகையை பற்றி நம்ம படிக்கும் போது தற்காலத்துல யுத்த நடவடிக்கை போலவே எல்லாமே காணப்படுகின்றன. துவாரகை என்பது ஒரு தீவுல கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அதில் சகலவித காப்புகளும் நன்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருப்பதற்கு தகுந்த இடங்கள், யந்திரங்கள், சுரங்க வழிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பலவித ஆயுதங்கள், கவன் கற்களை வீசுகின்ற பொதிகள், வெடி மருந்து உட்பட எல்லாமே சேகரித்து வைக்கிறதுக்கு ஒரு இதுவும் இருந்தது. அது மட்டுமல்லாமல் புகழ்பெற்ற வீரர்களோட பெரும் கூட்டம் கூட நகரத்துல இருந்தது. முற்றுகையிடப்பட்ட காலத்தில் நகரங்கள்ல யாருமே கல்லு குறிக்க கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை கூட இருந்தது. இது வந்து உக்ரசேனனோட உத்தரவு. முரசு அரைந்து பகிரங்கப்படுத்தப்பட்டது. நகரத்தில் நர்த்தனம் செய்வர்கள் ஆட்டக்காரர்களை எல்லாமே அப்புறப்படுத்திட்டு ஜலத்தை தாண்டி வரும் எல்லாமே பாலங்கள்லாம் நல்லா உடைச்சிட்டு, அது வழியா அவங்க வருவாங்கன்னு அதெல்லாம் உடைச்சி விடுறாங்க. கப்பல்கள் தடுக்கப்பட்டன. மதில்கள் எல்லாம் பழுது பார்க்கப்பட்டு, சுவரெல்லாம் பழுது பார்க்கப்பட்டு, முள் கம்பிகளும் இரும்பு கம்பிகளும் போடப்பட்டன. இயற்கையாகவே பிரவேசத்திற்கு ரொம்ப கடினமா இருக்கும் நகரத்துக்கு. சால்வன் முற்றுகிட்ட காலத்துல இன்னும் அதிகமான அவன் வந்து வருவான்னு நிறைய பந்தோபஸ்து எல்லாம் பண்ணப்பட்டது. நகரத்தில் யாரும் முத்திரையிடப்பட்ட ஆதார சீட்டின்றி உள்ளே வர முடியாது. அவ்வாறே நகரத்தில் பிரவேசிப்பதற்கு கடுமையான உத்தரவு, சேனைகளுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது, கொடுக்க வேண்டிய ஊதியங்கள் எல்லோருக்கும் தாமதமின்றி தாராளமாக கொடுக்கப்பட்டன. சேனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆட்கள் எல்லோருமே நன்றாக பரிசீலிக்கப்படும். அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு போருக்கு புறப்படும் போது எவ்வளவு விதிமுறைகள். கிருஷ்ணன் நகரத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை பார்த்து, ஏன்னா அவனால உள்ள நுழைய முடியல சால்வனால, அந்த அளவு பந்தோபஸ்து இருந்தது. மகா கோபம் கொண்ட சால்வன் மேல் படை எடுத்து சென்று ஜெயித்தான். பிறகு அஸ்தினாபுரம் நடந்த அந்த செய்திகளும் பாண்டவர்களை காட்டுக்கு துரத்தப்பட்டது தெரிந்து உடனே கிருஷ்ண பாண்டவர்கள் தங்கியிருந்த வனத்துக்கு கூட போறான் சால்வன். பாண்டவர்களிடம் மிக்க அன்பு வைத்திருந்த போஜ குலத்தவர் விருஷ்ணு குலத்தவர்களும் சேதி தேசத்து ராஜா திருஷ்டகேதுவும் கேகையர்களும் இன்னும் பலரும்
கிருஷ்ணரோட கூட்டமாக பாண்டவர்கள் இருந்த இடத்திற்கு போறாங்க. துரியோதனால செய்தியை கேட்ட இவர்கள் மகா கோபம் கொண்டு, இவர்களுடைய ரத்தத்தை பூமி குடிக்க போகிறது. விசாரிக்க வந்த அரசர்கள் பேச்சு முடிந்த பின் திரௌபதி கிருஷ்ண பகவான் கிட்ட வரா. ஒற்றை வஸ்திரம் தரித்து தீண்டாத நிலையில் இருந்த நான் சபைக்கு இழுக்கப்பட்டேன். துருதராஷ்டிர புத்திரர்களை என்னை அவமானப்படுத்தி பரிகாசம் பண்ணாங்க. அவர்களுக்கு நான் தாசியாகி விட்டேன் என்றே எண்ணினார்கள். பீஷ்மரும் திருதராஷ்டிரம் நான் யார் என்பதையும், அவர்களுக்கு நான் மருமகள் என்பதை கூட அவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க. ஜனார்த்தரே, என் கணவரும் என்னை காப்பாற்றவில்லை என்றால், பிறகு பெரிய பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டு, அற்பர்களால் துன்பப்படுத்தப்பட்டேன். பீமனுடைய தேக பலம் பயன்படாமல் சும்மா கிடந்தது. கேவலம் பலவீனமானவர்கள் கூட தங்கள் மனைவியை ரட்சிப்பார்கள். இவர்கள் யாரும் என்னை ரட்சிக்கவில்லை. தங்கள் மண் இவ்வளவு பாவம் செய்த துரியோதனன் எவ்வாறு உயிரோடு இருக்கலாம்? ராஜாதி ராஜனாகிய பாண்டுவின் மருமகளாகிய நான் தலைமயிரை பிடித்து இழுக்கப்பட்டேன். 5 வீரர்களுடைய மனைவியாகிய நான் அவமானப்படுத்தப்பட்டேன். நான் எவ்வாறு உயிரோடு இருக்க முடியும்? மதுசூதனா, எனக்கு பதில் சொல். எனக்கு பதில்களே பதிகள் இல்லை. புத்திரர்களும் இல்லை, பந்துக்களும் இல்லை, சகோதரர்களும் இல்லை, நீரும் இல்லாமல் போனேரே மாதவா என்று கோபவேசமாக பெருமூச்சு விட்டு இரத்த கண்ணீர் கலர்ந்து சொற்களை சொன்னாள் பாஞ்சாலி. இவ்வாறு புலம்பிய திரௌபதியை கிருஷ்ணன் சமாதானம் செய்து, உன்னை யார் இவ்வாறு துன்புறுத்தினார்களோ, அவர்கள் எல்லோரும் இரத்தத்தில் நனைந்து உயிரற்று கிடப்பார்கள். நீ துயரப்பட வேண்டாம். உனக்கு பிரதிஞ்சை நான் செய்கிறேன். பாண்டவர்களுக்கு என்ன துணை வேண்டுமோ அதை நான் செய்வேன். நீ அரசருக்கு அரசியாய் பட்டம் பெறுவாய். ஆகாயம் விழுந்தாலும், இமயம் வெடித்தாலும், பூமி உடைந்து போனாலும், கடல் வற்றினாலும் என் வார்த்தைகள் பொய்யாகாது, சத்தியம் அப்படின்னு கண்ணன் வந்து திரௌபதி கிட்ட சபதம் செய்யறாரு. இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நம்ம மேல்வாரியா தத்துவங்களை கையாண்டுட்டு மகாபாரதத்துல கண்ணன் செய்ய செயல்களை விமர்சிக்க கூடாது. நன்றாக ஆலோசித்து நாம் அதை படித்தோம்னா அதனுடைய உண்மை நமக்கு புரிய வரும். கண்ணன் இந்த பிரதிஞ்சை செய்ததும் திரௌபதி சமாதானம் அடைந்து அர்ஜுனனை கடை கண்ணால் கண்ணீர்களோடு பார்த்தாள். அதற்கு அர்ஜுனன் சொல்றான், அழகிய கண்களை உடையவளே, கண்ணபிரான் என்ன சொன்னாரோ அது கண்டிப்பாக நடக்கும், மாறாது அப்படின்னு அர்ஜுனனும் பிரதிஞ்சை செய்யறான். இப்படி கண்ணனும் பார்த்திபனும் மாறி மாறி எவ்வாறு நிறைவேறும் என்பதை காட்டும். துஷ்டியம்மன் தன் சகோதரியையும் அவனுடைய சகோதரியையும் தேற்றினான். நான் துரோணரை எதிர்த்து கொள்வேன். சிகண்டி பீஷ்மரை கொள்வான். அர்ஜுனன் தேரோட்டி மகன் கர்ணனுக்கே யமனாவான் என்று திருஷ்டியுத்யமன் சொன்னான். கிருஷ்ணன், நான் துவாரகையில் இருக்கவில்லை. இருந்திருந்தால் கட்டாயம் இந்த சூதாட்டத்தை நான் தடுத்திருப்பேன். திருதராஷ்டிரனும் துரியோதனும் என்னை சபைக்கு அழைக்காமல் இருந்தாலும் நான் போயிருப்பேன். பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார் முதலிய பெரியோர்களுக்கு சொல்ல வேண்டியவை சொல்லி அந்த நாசக்கார சூதாட்டத்தை நான் தடுத்திருப்பேன். நான் சால்வராஜனை எதிர்க்க வேண்டியதாகி நாட்டை விட்டு வெளியே போயிருந்தேன். சிசுபாலனை நான் யாகத்தில் வதம் செய்தேன் என்ற கோபத்தால் நான் துவாரகையில் இல்லாத நேரத்தில் என் நகரத்தை சால்வன் முற்றுகையிட்டான். நான் அந்த துவாரகை சென்றதும் விஷயம் திறந்தும் அவனை துரத்து செல்ல நேரிட்டது. அவனை வென்று வதம் செய்த பின்னரே இந்த சூதாட்ட நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு உங்களை பார்க்க வந்தேன். இங்கு அணை உடைந்த பின் ஜலத்தை தடுக்க முடியாதது போல உங்கள் துக்கத்தை இப்போது போக்க இயலாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. பிறகு கிருஷ்ணன் விடை பெற்று கொண்டு அர்ஜுனன் மனைவி சுபத்திரையும் அவள் குழந்தை அபிமன்யையும் அழைத்து கொண்டு துவாரகை சென்றான். துஷ்டியம் மைத்திர திரௌபதியின் புத்திரர்களை அழைத்து கொண்டு பாஞ்சாலம் சென்றான். இப்படியாக மகாபாரத போர் நிகழ்வதற்கான ஆயுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஒவ்வொருவரும் ஒருத்தரை ஒருத்தர் சாடி கொண்டிருந்தார்கள். அடுத்த ஒரு பதையில பாசுபதம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.